தமிழ் சுருக்கெழுத்து ஜெனரல் பேசேஜ் 1 ஸ்ட்ராட். இந்தியாவின் அனைத்து மாநிலங்களும் தண்ணீர் தன்னிறைவு பெற்று விளங்குகின்றனவா என்று கேட்டால் இல்லை. ஆண்டுதோறும் பருவமழை காலத்தில் மழை நன்றாக பெய்தாலும் கூட நம்மால் அந்த தண்ணீரை எல்லாம் முழுமையாக சேகரிக்க முடிகிறதா என்றால் அதுவும் இல்லை. நாடு சுதந்திரமடைந்த 75வது ஆண்டிலும் இந்த நிலை தொடர்கிறது என்பது வேதனையிலும் வேதனை. மழைநீர் வீணாகாமல் விவசாயத்துக்கும் மக்களின் குடிநீர் தேவைக்கும் பயன்படும் விதத்தில் மத்திய அரசும் மாநில அரசுகளும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வந்தாலும் அவை முழுமையானவையாக இல்லை. நாட்டில் எத்தனையோ அணைகளும் தடுப்பணைகளும் கட்டப்பட்டாலும் பொதுமக்களின் விவசாயிகளின் தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்ய முடியாத நிலைதான் தொடர்கிறது. ஒரு மாநிலம் போதுமான தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்படுகிறது. அதே சமயம் அண்டை மாநிலத்தில் ஏராளமான மழைநீர் வீணாக கடலில் கலக்கிறது. இதுதான் இன்றைய நிலைமை. பல மாநிலங்களுக்குள்ளேயே கூட நீர்மிகை மாவட்டங்களும் வறட்சியில் தவிக்கும் மாவட்டங்களும் இருக்கின்றன. மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள விதர்பா பகுதியில் வறட்சியும் ஏனைய பகுதிகளில் வெள்ளச்சேதமும் ஆண்டுதோறும் வாடிக்கை. இத்தனைக்கும் கோதாவரி கிருஷ்ணா தபதி நதிகள் பாயும் மாநிலம் அது. ஒடிஷா பீகார் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களும் இதற்கு விதிவிலக்கல்ல. காவிரி பாயும் கர்நாடகத்திலேயே பல பகுதிகளில் வறட்சியும் தண்ணீர் தட்டுப்பாடும் காணப்படுகின்றன. மக்களும் அரசும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு திறமையான நீர் மேலாண்மையை மேற்கொண்டால் தண்ணீர் தேவையில் ஓரளவு தன்னிறைவு பெற முடியும். தமிழகம் உட்பட அனைத்து மாநிலங்களிலும் உள்ள மக்கள் தங்களது குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதற்கு எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் சொல்லி மாளாது. நகரங்களில் மட்டுமல்ல கிராமங்களிலும் இதே நிலைதான். வாழ்வதற்கான உரிமையை அரசியல் சாசனம் உத்தரவாதப்படுத்தி இருக்கும் நிலையில் சுத்தமான தண்ணீரை பெற முடியாத காரணத்தால் மக்கள் அசுத்தமான தண்ணீரை குடித்து இறக்கின்றனர் என்பது தேசிய அவலம். அண்டை மாநிலமான கர்நாடகத்தில் அசுத்தமான குடிநீரால் ஏராளமான மக்கள் பாதிக்கப்பட்டு வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. சமீபத்திய அறிக்கையின்படி அந்த மாநிலத்தில் உள்ள பல்லாரி மாவட்டத்தில் உள்ள கோனால் என்ற கிராமத்தில் ஒரு இளம்பெண் இறந்துள்ளார். மேலும் 20க்கும் மேற்பட்டோர் நோய்வாய்ப்பட்டு பாதிப்புக்குள்ளாகியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிகழ்வு கர்நாடகத்தில் மட்டுமல்ல, இது ஒரு தேசிய சோகமாகும். இந்தியாவில் அசுத்தமான தண்ணீரை உட்கொள்வதால் ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 200,00,000 இறப்புகள் ஏற்படுவதாக நிதி ஆயோக் அளித்த புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இது நாட்டின் மக்கள் தொகையில் ஒரு பகுதியினராக தோன்றினாலும் முழுமையான அடிப்படையில் இதனை குறிப்பிடத்தக்க
எண்ணிக்கையாகவே கருத வேண்டும். நாகப்பட்டினம் குடிநீர் மற்றும் பயிற்சி இணை இயக்குனர் திரு கு மாதவன் சென்னை மீன்துறை இயக்குனருக்கு எழுதிய கடிதம். ஐயா, நிதி ஆயோக்கின் மதிப்பீட்டின்படி இந்தியாவின் நிலத்தடி மேற்பரப்பு நன்னீர் கிட்டத்தட்ட 70% அசுத்தமானதாக உள்ளது. ஆழ்குழாய் கிணறுகள் தோண்டப்படுவதாலும் சுத்திகரிக்கப்படாத கழிவுநீர் தண்ணீரில் கலப்பதாலும் நீர்நிலைகள் மாசு அடைகின்றன. அதிக மக்கள் தொகை கொண்ட பகுதிகளிலும் தொழில்துறை பகுதிகளிலும் நிலத்தடி நீரை தக்க வைத்து கொள்வது குறைகிறது அல்லது பாதிக்கப்படுகிறது. மழைநீர் சேகரிப்பு பற்றி மக்களுக்கு இன்னும் போதிய விழிப்புணர்வு இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இது குறித்தும் சுகாதாரமான பயன்பாடு குறித்தும் போர்க்கால அடிப்படையில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியது அவசியம். இந்த விஷயத்தில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட்டு மக்கள் விழிப்புணர்வு பெறுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். தங்கள் நம்பிக்கையுள்ள